இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் சட்னிங்க. தோசை இட்லி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா ஆப்டா மேட்ச் ஆகும். ஒரு கால் கிலோ பீட்ரூட் எடுத்து இந்த அளவு பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 10 பல் பூண்டுங்க, தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகா, கல்லுப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இவ்வளவு. இந்த சைஸ் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு வந்து புளி எடுத்துக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சிச்சு, கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் செவக்கட்டுங்க. இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு செவந்துருச்சுங்க. இப்போ அந்த பூண்டு பல் எடுத்துக்கலாம், அதை போட்டுக்கலாங்க. நறுக்கி வச்சிருக்கீங்க, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இதில் சின்ன வெங்காயம் ஒரு ஹாஃப் வெந்த உடனே நம்ம வந்துட்டு பீட்ரூட் எடுத்து போட்டுடலாங்க. சின்ன வெங்காயம் வெந்த உடனே பீட்ரூட் போட்டுருங்க. பீட்ரூட் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. அந்த பீட்ரூட் 5 மினிட்ஸில் வெந்துடும். வெந்த உடனே கொஞ்சம் ஆறட்டுங்க. புளி தேவையான அளவு உப்புங்க போட்டு ஆறினோடனே மிக்சியில் விட்டு எடுத்துருங்க. இல்லை உரலில் ஆட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துட்டு ஆறினோடனே அரைச்சி எடுத்துடலாங்க. சட்னி அரைச்சாச்சிங்க. இப்போ கடைசியாக கடுகு உளுத்தம்பருப்பு, எப்பயும் போல் தாளி பண்ணலைங்களா, கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுட்டா சட்னி ரெடிங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சாச்சுங்க. சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடிங்க. தோசை இட்லி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். பாய் பாய்.